எஸ்எஸ்ஆர்ஆர் மேட்ச் பத்தி. இந்த போட்டியில மிகப்பெரிய சாதனைகள் பல படைக்கப்பட்டிருக்கு, அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதிலும் குறிப்பா வாட்சன் செஞ்ச சாதனைகளை பார்க்கலாம். நேற்று சிஎஸ்கே முதலில் பேட் பண்ணாங்க, அவங்க 204 ரன்கள் அடிச்சாங்க 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்புக்கு. 205 ரன்கள் எடுத்தா வெற்றி என்ற அளவுக்கு ஆர்ஆர் இறங்கினாங்க. இருந்த போதும் அவங்களால அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியல, அவங்க 140 ரன்க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதில் சென்னை அணியின் சார்பாக வாட்சன் பார்த்தீங்கன்னா 106 ரன்கள் அடித்தார், 57 பந்துகளில். இது மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்சனுக்கு இது 3வது ஐபிஎல் செஞ்சுரி. இதுக்கு முன்னாடி ஷேன் வாட்சன் ராஜஸ்தான் ராயல்காக விளையாடி 2 செஞ்சுரிகளை அடிச்சிருக்காரு, அந்த வகையில் இது 3வது செஞ்சுரியாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்சன் படிச்சிருக்க இன்னொரு விசித்திரமான சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 22, 2013 சென்னை அணிக்கு எதிராக இவர் ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தார். ஏப்ரல் 20, 2018 இதே நல்ல ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு, அதாவது சிஎஸ்கேலேருந்து ராஜஸ்தானுக்கு எதிராக. இது மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுது. ஏன் அப்படின்னா, இவர் விளையாடின 2 அணிக்காகவும் இவர் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. நேற்றைய போட்டியில் வாட்சனுக்கு ரொம்பவே லக் அப்படி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, அவருடைய கேட்சை முதல்ல ராகுல் திரிபாதி ஒரு கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு, இதனால தான் அவர் இந்த அளவுக்கு பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கேட்ச் மிஸ் பண்ணதை பெருசாக எடுத்துக்காம அவர் மனசில் வச்சுக்காம நல்ல முறையில் விளையாடி சிஎஸ்கேக்கு வெற்றியை தேடி கொடுத்துருக்காரு. வாட்சனை முதல் முறையாக சென்னை அணி வாங்கும்போது நிறைய பேர் வேற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க, அவர் எதுக்கு வாங்குறீங்க, அவர் வந்து ஒரு 35 வயசுக்கு மேலே இருக்க ஒரு பிளேயரு, அவர் ஆஸ்திரேலியன் டீம்லேயே விளையாடுறதில்ல, அந்த டீம்லேருந்து அவரை தூக்கிட்டாங்க, அவர்லாம் வேஸ்ட் பிளேயரு, அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான் ராயலே அவர் வாங்கலை, நீங்கள் எதுக்கு வாங்குறீங்க, அவரால் தான் சென்னை அணி தோக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்னைக்கு ராஜஸ்தான் ராயல் தோத்ததுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாட்சன் தான். அது மட்டும் இல்லாமல் எல்லா மேட்ச்லேயுமே ரொம்பவே சிறப்பாக போலிங் பண்ணிகிட்டு இருக்காரு, ரொம்பவே சிறப்பாக பேட்டிங்கும் பண்ணி தொடக்கத்தை ரொம்பவே சிறப்பாக அமைக்கிறாரு. பொதுவாகவே மற்ற நாட்டில் இருக்க கிரிக்கெட் வீரர்களோட ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்க கிரிக்கெட் வீரர்கள் ரொம்பவே சிறப்பானவர்கள். அந்த நாட்டிலேருந்து வெளியே வரவங்க எல்லாருமே எந்த ஊராக இருந்தாலும் எந்த போலிங்காக இருந்தாலும் எந்த கண்டிஷனாக இருந்தாலும் ரொம்பவே அடாப்ட் பண்ணிவிட்டு ரொம்பவே சிறப்பாக செயல்படுவாங்க. அந்த விஷயத்தில் வாட்சனை ரொம்பவே பாராட்டலாம். அது மட்டும் இல்லாமல் வாட்சன் இன்னைக்கு இருக்கிற ஆஸ்திரேலியா டீம்லேருந்து வந்தவர் இல்லை, அவர் ஒரு காலத்தில் ஜாம்பவான் டீமாக இருந்த ஆஸ்திரேலியன் டீம்லேருந்தே வந்திருக்காரு. அதாவது 2003 டைம்லேருந்து ஆடம் கில்க்ரிஸ் ஹைடன் ரிக்கி பாண்டிங் இந்த மாதிரியான ஆட்களோடு விளையாடி இருக்காரு. அந்தளவுக்கு அவர் ரொம்பவே திறமையான ஆள் அப்படின்றதுனால தான் இன்றைக்கு மீண்டும் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மீண்டும் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இந்த ஒரு செஞ்சுரி மட்டும் இல்லை, இனிமேல் வருகின்ற ஒவ்வொரு போட்டியிலையும் ஒரு செஞ்சுரி அடிப்பார், அது மட்டும் இல்லாமல் நல்ல தொடக்கத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஷேன் வாட்சனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணலாம். அவர் எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒருத்தான